வணக்க நண்பர்களே உண்மை தேவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் திருப்பூரில் நடந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஒன்று நினைவுக்கு வருகிறது என்று கூறலாம் விடுதலை வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கூறின அந்த வசனம்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்னோடு நாற்று நட்டாயா இல்லை களை பறித்தாயா இல்லை நீர்தான் பாய்ச்சினாயா மானங்கட்டவனே உணர்க் உனக்கு எதற்கு கட்ட வேண்டும் கிஸ்தி என்று ஆங்கிலேயனை பார்த்து வீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் கூறிய அந்த வசனம் இந்த சம்பவத்தை நாம் ஒப்பிடும்போது அப்படிதான் கூற முடிகிறது என் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா இல்லை சுனாமியில் அடிப்பட்டவனா இல்லை எங்களோடு சேர்ந்து காளைகளை அடக்கியவனா எங்கள் வீரம் தழும்ப வீரத்தில் நீ கலந்து கொண்டவனா மலைக்காக ஒதுங்கியவன் மனையை சொந்தம் கொண்டாடியது போல நீ வறுமைக்காக ஒதுங்கிய வடமாநிலத்தவனே நீ என் தமிழ்நாட்டை சொந்தம் கொண்டாடலாமா மலைக்காக ஒதுங்கியவன் மனையே சொந்தம் கொண்டாடியது போல நாடாளை எண்ணுகிறாயா என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வீரவசனத்தை உரைத்தார் இப்பொழுது நாம் இங்கே உரைக்க வேண்டியது அப்படிதான் வறுமைக்காக ஒதுங்கியவன் என் தமிழ்நாட்டை நீ சொந்தம் கொண்டாடலாமா என்ற வினாக்கள் இங்கு எழுப்பப்படுகிறது இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவமாக தான் இருக்கிறது சும்மா ஒரு கோஷ்டிக்குள்ள ஒரு இரு தரப்பினர் ஒரு இரு தரப்பினருக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம்தான் ஆனாலும் இது வந்து இன்றளவுக்கு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமாகவே மாறிவிட்டது இங்கே நடந்தது என்ன என்று பார்க்கும்போது ஒரு கடையில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே குறிப்பிடத்தக்கது என்னென்னா எல்லாமே அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே வட மாநிலத்தவர்கள் தான் அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க அங்கே தமிழர்கள் வந்து குறைந்து தான் இருக்கிறார்கள் என்று அங்கு தகவல் அறியப்படுகிறது அங்கே வந்து அந்த கல ஆய்வில் நம்ம மேற்கொள்ளும்போது அங்கே வந்து தமிழர்கள் ஒரு சிலர் தான் இது எல்லாருமே அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வட மாநிலத்தவர்கள் தான் என்று கூறப்படுகிறது இப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு முன்பாக ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் வந்து அங்கே டீ குடிக்க போகிறாரு அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து தம்ம புகைப்பிடிக்கிறதுக்காக போனார் அந்த புகையை வந்து அவருடைய முகத்தில் ஊதப்பட்டதாகவும் அந்த புகை ஊதப்படும் போது ஏன் புகை ஊதுற அப்படின்னு சொல்லி அங்கே சில வாக்குவாதங்கள் வந்ததாகவும் அந்த கலை கூறப்படுகிறது இப்படி வாக்குவாதம் வந்த பிறகு தான் பிறகு சிறுக சிறுக அது ஒரு கோஷ்டி முதலாகவே மாறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகிறது இப்படி வாக்குவாதங்கள் அதிகமாகும் பட்சத்தில் என்னாகுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சிலர் தமிழர்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அடுத்து வந்து அங்கே வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுக்கப்படுகிறது காவல்துறையும் அங்கே வருது அந்த காவல்துறையும் வர்றதுனாலையும் தமிழர்கள் அங்கே சேர்ந்ததுனாலையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வட மாநிலத்தவர்கள் அனைவருமே வந்து கலைந்து செல் சென்றார்கள் இப்படி தகவல் வந்து கூறப்படுது இந்த சூழ்நிலையில்தான் காவல்துறை வருவதற்கு முன்பாகவும் அந்த கூட்டம் தமிழர்கள் கூடுவதற்கு முன்பாகவுமே அங்கே அந்த வாலிபர்களுக்குள்ளாக நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அந்த சண்டை சச்சரவுகள் ஏற்படும் போது தான் இந்த தமிழர்களை வந்து அங்கே நாலு பேர் தமிழர்கள் இருந்தாங்க மற்ற எல்லாமே நூறு பேர் இரு நூறு பேர் மேலே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தகவல்கள் வந்து கூறப்படுது அப்போது இந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கையில் நல்ல ஆயுதங்களும் பெல்ட்டு கம்பு கட்டை இப்படி எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை தமிழர்களை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு காணொலியை பாருங்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நிறைய கூட்டமாக அவங்க வந்து இருக்கிறாங்க பாருங்கள் இந்த காணொலியில் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பெரும் ஒரு பெரிய கூட்டமாக நம்ம பார்க்க முடியுது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வட மாநிலத்தை இருக்குது பாருங்கள் இந்த முந்த வீடியோஸை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கும்போது அங்கே வந்து அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த அங்கே சில சகோதரிகள் பிற பெண்கள் வந்து கேட்குறாங்க என்ன ஒரு ஆளை சேர்ந்து இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா அப்படிங்குற போது அங்கே வந்து ஆமாம் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நம்ம அந்த குரலையும் நம்ம கேட்க முடியுது ஏறக்குறையாக அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வன்முறை நடந்திருக்குது இப்போ ஒரு சின்ன ஒரு டீ கடையில் ஒரு சின்ன நடந்த ஒரு பிரச்சனை ஆனால் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது டீ கடையில் தான் அந்த டீ கடைக்கு போவாங்க நாலு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்று கூடங்க ஒன்று பேச ஒருத்தர் ஒருத்தர் பேச அந்த டீ கடையில் தான் சண்டைகளும் சச்சரவுகளும் ஆரம்பமாகும் அது போலவே இங்கும் நடந்துருக்குது இன்றைக்கி நம்ம பல பிரச்சனைகளும் பல சண்டைகளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது டீ கடையிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதிகமான பிரச்சனைகள் வடக்கன்ஸுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற இந்த வீடியோவை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் ஒரு என்ன சொல்ல ஒரு வெறித்தனமாக எழக்கூடியதாக இருக்குது அப்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை வந்து இவங்க வடக்கன்ஸ் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு வெறி உண்டாகக்கூடிய ஒரு உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்குது இதை பார்த்து பல இளைஞர்கள் வந்து நம்ம கமாண்ட்களை சொன்னாலும் இங்கே நடந்த விஷயங்கள் இது தான் சொல்லி அங்கே வந்து தகவல் வந்து கொடுக்கப்படுது இதே போல் அங்கே காவல்துறை வந்து இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை இதை வந்து பெரிய பிரச்சனையை ஆகாதீங்க இங்கே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கலை இது வந்து ஒரு சும்மா ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் இது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது என்று சொல்லி காவல்துறையும் அதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது அதற்கான சொல்யூஷன் அதற்கான சொல்யூஷன் நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்பப்படுகிறது இது போல் தொடர்ந்து இப்படி பிரச்சனைகள் வட மாநிலத்தவர்கள் இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை செய்து கொண்டு வருகிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாம் அனைவருமே நம் மக்கள் அனைவருமே தமிழ் மண்ணை மிதிக்கிற ஒவ்வொரு தமிழனும் நாம் உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக அறியக்கூடியது என்னவென்றால் இப்பொழுது வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் எல்லா தொழில் ரீதியான துறைகளிலுமே வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் நாம் அறிய முடிகிறது அதே போல் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொழிற்சாலைகள் மிகுந்து இருக்கிறதோ அத்தனை நகரங்களிலும் வட தான் அந்த நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர் ஓசூர் கோயம்புத்தூர் இப்படி தொழில் நகரங்கள் அனைத்துமே வட மாநிலத்தவர்கள் வந்து நிரம்பியிருக்கிறதை நாம் காண முடிகிறது ஓசூர் பகுதியிலும் அவ்வளோ அப்படி ஓசூரிலும் தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வட மாநிலத்தவர்களை தான் இருக்கிறார்கள் தமிழர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் திருப்பூரிலும் அவ்வளவுதான் பனியன் கம்பெனியில் ஒரு காலத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் திருப்பூர் வாழ்வளித்தது வாழ்க்கை கொடுத்தது அவ்வளவு வேலை நிரம்பி இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது திருப்பூரில் இருக்கிற அனைத்து தமிழர்களுமே எல்லாரும் வீட்டு கிளம்பி வந்துட்டாங்க இங்கே நம்ம தமிழர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எல்லாம் வெளியில் வராங்க இப்போ வட மாநிலத்தவர்கள் இருக்கிறதுனால அவங்க இரவும் பகலும் ஓயாமல் குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக முழுவதுமாக அவர்களை வைத்து பணி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பணிகள் மறுக்கப்படுகிறது அதிகபட்சமாக வட மாநிலத்தவர்கள் தான் ஒவ்வொரு நிறுவனங்களிலும் பணிபுரிகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் பகுதியிலும் ஓசூர் தொழில் தொழில் நிறுவனங்களிலும் எல்லா இடங்களிலுமே இப்படி தான் குவிந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லலாம் வட இல்லாத இடமே தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது எல்லா இடங்களிலுமே வட மாநிலத்தவர்கள் தான் நிரம்பியிருக்கிறார்கள் தொழில் நகரங்கள் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் வட தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் தான் இருக்கிறார்களை தவிர அதிகபட்சமாக வட தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனும் கண்கூடாக பார்க்கவும் முடிகிறது இப்படி தொடர்ந்து இதுபோல நடந்து வந்து கொண்டிருந்தால் வந்தால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற எல்லா பணிகளையும் உரிமைகளையுமே தமிழர்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுதான் இருக்கும் தான் வரும் என்பதை கூறிக்கொள்வதும் மிகையாகாது சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வட மாநிலத்தவர்கள் ஏன் இங்கு நிரம்பியிருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் இல்லையா இல்லை படிப்பறிவு இல்லையா ஏன் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் வந்து குறைவான சம்பளத்திற்கு பணிபுரிகிறார்கள் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவர்களை மட்டுமே பணிக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிலவி வருகிறது தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களுக்கே தமிழ்நாட்டில் முன்னுரிமை இல்லை முன்னுரிமை மறுக்கப்படுகிறதா என்ற கேள்விகளெல்லாம் இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் இந்த வட மாநிலத்தவர்களிடம் வட மாநிலத்தவரிடம் அதிகமாக ஒற்றுமை இருக்கிறது என்று தான் கூற முடியும் எப்படி என்றால் நான் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் ரயிலில் பயணித்த போது நின்று கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சீட்டு இல்லை உட்கார முடியாது இருக்கிறாங்க எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சரி ஒரு கொஞ்சம் தூரம் பயணிக்கும்போது நிற்க முடியல அப்போது நான் வந்து அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நம்ம தமிழர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நான் கே கேட்டேன் கேட்கும்போது கொஞ்சம் நவுந்து உட்காருங்க நான் உட்காந்துக்கிறேன் ஜஸ்ட் கொஞ்சம் நவந்திங்கன்னா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் நம்மளும் தமிழர் தான் அவரும் தமிழர் தான் தமிழ் 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 நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கெல்லாம் உட்கார முடியாது இதில் நாலு பேர் தான் உட்கார முடியும் நீ அஞ்சு பேர்லாம் இங்கே உட்கார முடியாது அப்படியே வா உட்காரலாம் முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறாரு அதை நாலு பேர் சீட்டு தான் நாலு பேர் தான் இங்கே உட்கார முடியும் அஞ்சு பேர்லாம் உட்கார முடியாது நீ அங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார் எனக்கு கொஞ்சம் சங்கடம் சரி ஓகே சாரி என்று சாரின்னு சொல்லிவிட்டு சரி பேசாமல் நான் நின்றுட்டு வந்தேன் பேசாமல் நின்றுட்டு வந்தேன் அடுத்து அடுத்து ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அடுத்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது அங்கே வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு பத்து பேர் ஏறிக்கிறாங்க பத்து பேர் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் ஏறி வந்தாங்க உள்ளே வராங்க நான் இருந்த இடத்துல தான் அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து நிற்கும்போது பக்கத்தில் அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் கட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அங்கே வேற எங்கேயோ அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு அவங்க போகிறாங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க இத பத்து பேர் வந்தாங்க இதில் நம்மால் சொன்ன அந்த நாலு பேர் சீட்டில் அவன் ஏற்கனவே அஞ்சு பேர் உட்காந்துட்டு இந்த அஞ்சு பேர் இங்கே இங்கேயூர் பத்து பேர் ஏறிட்டான் பத்து பேர் டமன் டம்னு ஏறணுன்னு ஏறி அந்த அஞ்சு பேர் உட்காந்துருக்கிற சீட்டுலேயே ஏறக்குறைய அவன் இன்னும் ஒரு மூணு பேர் அதுலேயே உட்காந்துட்டாங்க ஆனால் அவங்க முன்ன பின்ன தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த அவங்க அந்த அவங்கள இனத்தை பார்த்த உடனே அவங்க உட்காருங்க உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் உட்காந்துட்டு போகிறாங்க அப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அந்த இடத்துல நான் அது ரொம்ப ஆச்சரியப்பட்ட மிக எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க பற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களாம் உட்காந்துட்டு போகிறாங்க ஆனால் நம்ம அதுங்க ஜம்மன் நாலு பேர் அப்படியே ஜம்மன் நாலு பேர் தான் இருக்காங்க நாலு பேர் ஜம்மன் உட்காந்துட்டுறாங்க ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியல பண்ணவும் இல்லை இப்படி ஒரு தன்மை இல்லாமல் நமக்குள்ளே நம்மளே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஒற்றுமை இல்லாமல் செயல்படும் போது அந்த வட மாநிலத்தவன் தமிழர்களை தாக்கத்தானே செய்வான் அதே சம்பவத்தில் இந்த திருப்பூர் சம்பவத்திலையே இப்போது நூறு பேர் வட மாநிலத்தை சேர்ந்து நூறு பேர் ஒன்று கூடி வந்துருக்கிறான் நாலு பேர் அடிக்கப்போ ஒரு பேர் ஒருத்தனையும் நாலு பேரையும் அடிக்க அத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கிறான் அப்போ அதே ஒற்றுமை வந்து தமிழர்களிடத்துலையும் இருந்திருந்தால் அவ்வளோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அந்த பிரச்சனை அங்கே தவிர்க்கப்பட்டிருக்கும் வன்முறைக்கு வன்முறை வேண்டாம் இருந்தாலும் அந்த விவாதம் அங்கே தடுக்கப்பட்டிருக்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமவும் நம்ம தமிழ் மக்கள் நாம நீங்களாகட்டும் நானாகட்டும் எல்லாருமே ஒற்றுமை இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தள்ளப்படுறோம் மற்றொரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது என்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் என்று பார்க்கும்போது மொத்த பானையில் இருக்கிற சோறு எல்லாமே மெ ஒரு அந்த சாதத்தை ஒரு சாதத்தை எடுத்து நம்ம தொட்டு பார்க்கும்போது கிள்ளி பார்க்கும்போது வெந்துச்சா வேவ்லியோ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது போல் அந்த இடத்துல ஒரு தமிழன் பர்டிகுலராக ஒரு நபர் செய்த தவறுனால் மொத்த தமிழர்களுக்குமே ஒரு கெட்ட பெரு ஒரு அவதூறு உண்டாகிறது வன்முறைக்கு தூண்டுகிறார்களா இல்லை வன்முறையை தூண்டப்படுகிறதா என்று ஒன்றும் புரியவில்லை எதற்காக அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரும் ஒரு தொழிலாளர் நம்மளும் ஒரு தொழிலாளர் மற்ற விஷயங்கள் நிச்சயமாக சின்ன வந்து போயிட்டு ஒரு சிகரெட்டு விட்டதில் ஒரு பிரச்சனை புகையை விட்டதில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை செய்யும்போது இப்போ மொத்தமாக தமிழர்களை தாக்கப்பட்டார்கள் வட மாநிலத்தவர்கள் தமிழர்களை தாக்கினார்கள் என்ற ஒரு கெட் கெட்ட பேர் உண்டாகுது அப்போ ஒருவர் தனிப்பட்ட ஒருவர் செய்கிறதுனால மொத்தம் எல்லாருக்குமே பாதிக்கப்படுது இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்தால் நிச்சயமாக நல்லா இருக்கும் நல்லதே செய்வோம் நல்லதையே சிந்திப்போம் ரெண்டு தரப்பினருக்கும் நடந்த ஒரு சின்ன விவாதம் இந்த விவாதம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு இது இங்கே மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்லிட்டு வருது இதை பிரச்சனை இல்லை என்று சொல்லிதான் இருந்தாலும் நம் உரிமைகளை நாம் விட்டுக் கூடாது மற்றது எதால் விட்டு கொடுக்கலாம் ஆனால் உரிமைகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது அதை நம் காத்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது வந்து மொத்த தமிழர்களுக்குமே தமிழ்நாட்டை சார்ந்த மொத்த தமிழர்களுக்குமே இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கிறது இன்றும் திருப்பூர் பகுதியில் நடந்த அந்த சம்பவம் பேசப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது இன்றைக்கு திருப்பூர் நாளைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கலாம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அதே போல் நடவடிக்கை மேற்கொண்டால் இது கண்டிப்பாக அடுத்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தவறாக இருந்தாலும் சரி அந்த வட சேர்ந்தவர்கள் தவறாக இருந்தாலும் அது என்ன என்பதை சரியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்போ ஒரு மனிதன் செய்தது இந்த வட வடமாநிலத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்றால் என்னவென்றால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் இவ் இருவர்கள் பேசியிருக்கிறார்கள் ரெண்டு பேர் பேசின விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து பிரச்சனை பண்ணணுமா இவ்வளோ பேர் வந்து அடிக்கணுமா அடிக்க வரணுமா அப்போ அந்த அந்த இடத்துல வன்முறை உண்டாகுது இல்லை அப்போ இது இதெல்லாம் வந்து அந்த வடமாநிலத்தவர்கள் த தவிர்த்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்ன என்பதை ஆலோசித்து ஆராய்ந்து சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே அடுத்து இதுபோல் பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கும் இந்த பிரச்சனையை பார்த்து இன்னும் தொழில்நகரங்களில் இருக்கிற அதிகப்படியாக தொழில் இருக்கிற இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அது போல் மறுபடியும் அந்த இது போல் தவறுகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இதை பார்த்து அவர்கள் நாம் இங்கே வந்து இப்படி செஞ்சிட்டோம் அப்போ இந்த இடத்துல இப்படி நம்ம செய்வோம் யாரும் நம்மட்ட பேச விடாது நம்ம தான் வந்து பெரிய ஆள் நம்ம வந்து கெத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது இதோடு தடுக்கணும் அப்படின்ற சொன்னால் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளும்போது தான் நிச்சயமாக இதுபோல் நடக்காமல் இருக்கும் தமிழர்கள் தமிழ் நெஞ்சங்கள் நம் தமிழ் மக்கள் தமிழ் மண்ணில் பாதுகாப்பாகவும் உரிமையோடும் கடமையோடும் இருக்கணும் அதே போல் நம் தமிழ் மண்ணின் வாசனையும் உரிமைகளையும் நாம் விட்டு கொடுக்காமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம் உரிமைகளை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது தமிழ் மண்ணையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் பாரம்பரியத்தையும் நாம் காத்துக்கொள்வது நம்முடைய கடமையும் உரிமையும் கூட நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி